சுமார் 5.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட அமேசான் காடு வேகமாக அழிந்து வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். பல அதிசய உயிரினங்களும் மூலிகைகளும் நிறைந்த இந்த காட்டில் 22 வருடங்களாக தனி ஆளாக வாழ்ந்து வரும் பழங்குடி மனிதர் ஒருவரை பற்றி இந்த பதிவில் காண்போம். வாருங்கள். பொதுவாக பழங்குடி மனிதர்கள் என்றாலே கூட்டமாக ஒரு காட்டுப்பகுதியில் வாழ்வதுதான் வழக்கம். அப்படித்தான் இந்த மனிதரும் தன் இனத்தவரோடு அமேசான் காட்டுப்பகுதியில் வாழ்ந்து வந்துள்ளார். ஆனால் பல வருடங்களாக அவரின் சொந்தங்கள் ஒருவர் கூட உயிரோடு இல்லை என்பதுதான் சோகத்திலும் பெரும் சோகம். அதற்கு காரணம் மனிதனின் பேராசைதான். பிரேசில் நாட்டில் ஒரு சட்டம் உள்ளது. அதன்படி பழங்குடிகள் வாழும் இடம் அவர்களுக்குத்தான் சொந்தம். அதனால் பேராசை கொண்ட மனிதர்கள் சிலர் அந்த பழங்குடிகளின் நிலங்களை பறிப்பதற்காக அந்த அப்பாவி பழங்குடிகளை கொன்று குவிக்கின்றனர். இப்படித்தான் கடந்த 1970 முதல் 1980 வாக்கில் பழங்குடிகளுக்கு எதிராக சிலர் ஒன்று திரண்டு அவர்களை அழிக்க முற்பட்டுள்ளனர். பழங்குடிகளும் தங்களை காத்துக்கொள்ள கடுமையாக போராடியுள்ளனர். ஆனால் துப்பாக்கி தோட்டாக்களை சமாளிக்கும் திறன் அவர்களின் வில்லம்புகளுக்கு இல்லாமல் போனது. அதன் விளைவாக ஒரு கூட்டமே அழிந்து போனது. இரத்தத்தை குடிக்கும் பிணந்தின்னி மனிதர்கள் சிலர் அவர்களை முழுமையாக அழித்த மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினர். ஆனால் யாரும் எதிர்பாரா வண்ணம் ஒருவர் அதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தன்னுடைய இனமே அழிந்த பிறகு தனி ஒருவனாக இருந்து ஒரு பெரும் கூட்டத்தை எதிர்க்க துணிச்சலோடு அவர் தயாரானார். ஒரு இனத்தையே அழித்துவிட்டு அந்த விடயத்தை அப்படியே ஆறப்போட்டார்கள் குற்றவாளிகள். இந்த நிலையில்தான் திரைப்பட இயக்குனர் ஒருவர் அந்த பகுதியை படம் பிடித்துக் கொண்டிருந்த போது அவருடைய கேமராவில் அந்த தனி ஒருவன் சிக்கினார். யாரும் வாழவில்லை என்று நினைத்த ஒரு இடத்தில் தனி ஒருவனாக வாழும் அந்த மனிதன் குறித்த செய்தி உடனே வைரலாக பரவத் துவங்கியது. இது அந்த கைவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. உடனே அவர்கள் அந்த தனி ஒருவனை கொல்லும் முயற்சியில் ஈடுபட துவங்கினர். ஆனாலும் அவர்களை முந்திக் கொண்ட சில தனியார் அமைப்புகள் அந்த ஒரு தனி மனிதரை காக்கும் முயற்சியில் ஈடுபட துவங்கினர். கடந்த 1996 முதல் சில தனியார் அமைப்புகள் அந்த மனிதரின் அசைவுகளை அவரின் பாதுகாப்பிற்காக வீடியோவாக பதிவு செய்ய துவங்கினர். இதனால் என்ன செய்வதென்று புரியாத அந்த பெரும் கயவர்கள் அந்த காட்டுப்பகுதிக்கு அருகே வாழும் சிலரை தூண்டிவிட்டு அந்த மனிதர் மீது கற்களை வீசி அவரை கொல்லும்படி கூறினர். காசிற்கு ஆசைப்பட்டு அவர்களும் இதை செய்ய ஒப்புக்கொண்டனர். ஆனாலும் காட்டின் சிறு அசைவையும் உன்னிப்பாக கவனித்து வரும் அந்த தனி ஒருவன் இந்த மனிதர்களின் தாக்குதலில் இருந்து சில காயங்களோடு உயிர் தப்பினார். அதே போல அந்த மனிதரை பாதுகாக்க நினைக்கும் சில தனியார் அமைப்புகளின் கூடாரங்களும் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டன. அவர்களும் பல இன்னல்களை சந்தித்தவாறே அவரை கண்காணித்து வருகின்றனர். தற்போது யாரும் தொடர்பு கொள்ள முடியாத மனிதர்களின் பட்டியலில் அந்த தனி ஒருவன் இடம்பெற்றுள்ளார். அவருடைய உயிரை பாதுகாக்கும் பொருட்டு அவரை பற்றிய விவரங்களும் பெரிதாக வெளியிடப்படவில்லை. கிட்டத்தட்ட 6 பழங்குடி குழுக்களோடு வாழ்க்கை நடத்தி வந்த அவர் 1996 முதல் தனியாகத்தான் வாழ்ந்து வருகிறார் என்பது உறுதியாக தெரிகிறது. ஆனால் அதற்கு முன்பாக எத்தனை வருடங்கள் அவர் தனியாக இருந்தார் என்பது தெரியவில்லை. அதோடு அவர் என்ன மொழி பேசுகிறார் என்பதும் யாருக்கும் புரியவில்லை. வைக்கோலால் வேயப்பட்ட வீட்டில் வசித்து வரும் அவரிடம் மிருகங்களை தாக்கும் வகையில் சில கூர்மையான ஆயுதங்களும் இருக்கின்றன. தற்போது நல்ல வேட்டையாடும் திறனோடு இருக்கும் அவர் பப்பாளி சோளம் போன்றவற்றை பயிர் செய்து உண்டு வருகிறார். சிலர் நல்ல நோக்கத்தோடும் அவரை அணுக முயற்சித்துள்ளனர். ஆனாலும் கடந்த காலங்களில் அவருக்கு ஏற்பட்ட சில கசப்பான அனுபவம் காரணமாக வெளி உலக மனிதர்களை தன் எதிரியாக பார்க்கும் அவர் தன்னை நெருங்க நினைக்கும் அனைவரையுமே வில்லம்பு கொண்டு தாக்குகிறார். பலவிதமான மிருகங்கள் வாழும் அந்த காட்டில் இவரை போன்ற மனிதர்களும் வாழத்தான் செய்கின்றனர். அப்படிப்பட்ட ஒரு காடுதான் தீயால் கருகி அழிந்து வருகிறது. அந்த காட்டு தீ இந்த மனிதர் வாழும் இடத்திற்கும் பரவியதா? அவரின் தற்போதைய நிலை என்ன? இப்படி எந்த தகவலும் தற்போது தெரியவில்லை. ஆனால் ஒன்று, சிலரின் பேராசைக்காக பலரை அழிக்கும் கூட்டத்தை ஒடுக்காமல் இருக்கும் வரை இதுபோன்ற நிகழ்வுகள் தொடரப்போவது உறுதிதான். இனியாவது விழித்துக் கொள்வோம். இயற்கை வளங்களை காக்க நம்மால் முயன்ற முயற்சிகளை செய்வோம். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அதோடு பயாஸ்கோப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ்ராஜ். நன்றி, வணக்கம்.